தேர்வு சில மாணவர்களை கல்லறைக்கும் சிலரை சிறைச்சாலைக்கும் அனுப்பியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை மீண்டும் நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்புவார் என்று தான் நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கல்வி உரிமையை நிலைநாட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக கூடியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீட் என்ற சமூக அநீதியை நீக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவை நிராகரிக்க ஆளுநர் கூறிய காரணங்கள் சரியானவை அல்ல என கூறிய முதலமைச்சர், சில மாணவர்களை கல்லறைக்கும் சில மாணவர்களை சிறைச்சாலைக்கும் அனுப்பிய நீட் தேர்வு தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வு என்பதை விட அதை மாணவர்களை கொல்லக்கூடிய தேர்வு என்றே கூறணும். நீட் தேர்வு அல்லது அது ஒரு பலிபீடம். அரியலூர் அனிதா உள்ளிட்ட பல மாணவ செல்வங்களை இந்தியாவுடைய வருங்கால தலைமுறையை நாம் இழந்திருக்கிறோம். அந்த குழந்தைகளை, இளம் பிஞ்சுகளை பெற்றோர்கள் மட்டுமல்ல நாமும் இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடே பலி கொடுத்திருக்கு, பறி கொடுத்திருக்கிறது. சில மாணவர்களை கல்லறைக்கும் சில மாணவர்களை சிறைச்சாலைக்கும் அனுப்பிய இந்த நீட் தேர்வு தேவையா என்பதுதான் இந்த மாமன்றத்தில் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. நீட் தேர்வு 21ஆம் நூற்றாண்டின் அறிவு தீண்டாமை என்றும் அதனை அகற்ற தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். அதே போல மாநில பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் படித்தவர்களது புத்தகங்களில் இருந்து வினாத்தாள் தயாரிக்காததும் மிகப்பெரிய பாகுபாடுதான். தனி பயிற்சி பெற முடியாதவர்கள், கல்வி பெற தகுதியற்றவர்கள் என்ற பாகுபாட்டை உருவாக்குகிறது. கட்டணம் செலுத்தி 2-3 ஆண்டு காலம் பயிற்சி பெற முடியாதவர்களால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என்பதை இந்த 21ஆம் நூற்றாண்டில் மாபெரும் அறிவு தீண்டாமது. தகுதி என்ற போர்வையில் உள்ள இந்த தீண்டாமை அகற்றப்பட வேண்டாமா? அதற்காகத்தான் நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அரசியல் அமைப்பு வலியுறுத்தும் சமத்துவத்திற்கு நீட் தேர்வு எதிரானது என்றும் முதலமைச்சர் கூறினார். ஆளுநர் என்பவர் சட்டப்பேரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும் என்றும் மீண்டும் நிறைவேற்றப்படும் மசோதாவை காலம் தாழ்த்தாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் என்று தான் நம்புவதாகவும் முதல்வர் கூறினார். நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் 13/9/2021 நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க சட்ட முன்வடிவை நாம் நிறைவேற்றினோம். அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது ஆளுநருடைய அரசியல் சட்ட கடமை. அந்த கடமையை முறையாக இனியாவது ஆளுநர் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். 100,000 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் நீதிபதி ஏ கே ராஜன் குழு அறிக்கையை அளித்ததாகவும், ஆனால் அக்கமிட்டி அளித்த தரவுகள் ஊகங்களின் அடிப்படையில் என்று ஆளுநர் தெரிவித்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஒற்றை ஆட்சி கொண்ட நாடாக இந்தியா மாற்றப்படாமல் தடுக்கும் அனைத்து தேசிய இனங்களுக்குமான நாடு என்பதை பிரகடனப்படுத்தும் அரசியல் சட்ட சிறப்புமிக்க நாளாக இதனை மாற்றியமைக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று வெற்றி பெறும் வரை போராட்டத்தை விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கும் அதிமுக ஆதரவு அளிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வை அதிமுக தான் கொண்டு வந்தது போல அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வந்தார்கள். அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழகத்திலே ரத்து செய்ய வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக இந்த அரசு எடுக்கின்ற நடவடிக்கை துணை நிற்கும் என்ற செய்தி சொல்லி விடைபெறுகின்றேன். கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தில் இருதரப்பு மாணவர்களிடையே போராட்டங்கள் வெடித்துள்ளதால் அனைத்து உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை 3 நாட்கள் மூட முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர சில கல்வி நிறுவனங்கள் தடை விதித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஜாப் அணியும் மாணவிகளுக்கு எதிராக மற்றொரு தரப்பு மாணவ மாணவிகள் காவித்துண்டை அணிந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடுப்பி மகாத்மா காந்தி நினைவு கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகளும் காவித்துண்டு அணிந்து வந்த மாணவர்களும் போட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாண்டியாவில் உள்ள கல்லூரிக்கு புர்கா அணிந்து வந்த மாணவியை நோக்கி காவித்துண்டு அணிந்து வந்த மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர்.
இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவி அல்லாஹூ அக்பர் என முழக்கமிட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஷிமோகாவில் 144 தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதையும் மீறி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அங்குள்ள கல்லூரி கொடி கம்பத்தில் இருந்த தேசிய கொடியை அகற்றிய மாணவர் ஒருவர் காவிக்கொடியை ஏற்றினார். ஒரு சில இடங்களில் மாணவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மாணவிகள் தொடர்ந்த வழக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேவ்தத் காமத், நமது மதச்சார்பின்மை மரியாதை அடிப்படையிலானது என்றும் அரசு அனைத்து மதங்களையும் மதிக்கிறது என்றும் கூறினார். இந்தியாவின் மதச்சார்பின்மை வேறுபட்டது என்றும் நாம் நேர்மறை மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறோம் எனவும் வாதாடினார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டுமென வலியுறுத்தினர். பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடாது என கேட்டுக் கொண்டதுடன் போராட்டம் நடத்துவது, வன்முறையில் இறங்குவது நல்லதல்ல என்றும் கண்டித்தனர். சட்டப்படி மட்டுமே நீதிமன்றங்களால் தீர்ப்பளிக்க முடியும் என்றும் உணர்வுபூர்வமாக முடியாது என்றும் கூறினர். அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீதிமன்றம் செய்யும் என கூறிய நீதிபதிகள் விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடையே பல்வேறு தரப்பினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 3 நாட்களுக்கு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அறிவித்தார். ட்விட்டரில் பதிவிட்ட அவர், மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிலையில் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர மத்திய பிரதேச மாநில கல்வித்துறையும் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.